வெல்கம் டு சுடு தனி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஆப்கானி மலாய் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் கூட ஒரு அட்டகாசமான காம்போவாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்டான ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம். நான் இன்றைக்கி ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சியில் சேர்த்துடலாம். இது கூட மூணு பச்சை மிளகாய், ஒரு கை அளவு கொத்தமல்லி இலை தண்டோட சேர்த்துக்கிறேன். கூடவே 7-8 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதோட 7-8 முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடலாம். நல்லா இது மைய அரைஞ்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வெசலில் அரை கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இது ஒரு ரிச்சான கிரேவி, அதனால் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் சேர்த்திங்கன்னா தான் அந்த ரிச்னஸ் கிடைக்கும். கூடவே 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்டையும் இதோடய சேர்த்துடலாம். இதோட 1/4 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இது ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் நான் 200 கிராம் பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீரோட இந்த மேரினேஷன் நல்லா கோட் ஆகணும். இப்போது இது ரெடியாக இருக்குது. இதை ஒரு 30 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். பன்னீரை மட்டும் எடுத்து தனித்தனியாக இதில் சேர்த்துக்கோங்க. இது இனிஷியலாக நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ அடுத்தடுத்த சைட் திருப்பி போட்டு லைட்டாக ப்ரௌனிஷாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா மிச்சம் இருக்க அந்த மேரினேஷன் கிரேவியும் உள்ளே சேர்த்துடலாம். இதுதான் நம்ம கிரேவியாக இருக்க போது. ஸோ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதிலிருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இதை குக் பண்ணி எடுத்துட்டா போதும். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். இது நல்லா குக் ஆயிடுச்சுனாலே நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. லாஸ்ட்டாக உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா கசூரி மேத்தி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான ஆப்கானி மலாய் பன்னீர் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது ஃபுல்கா நான் அந்த மாதிரி ரெசிபிஸோட அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பண்ணுறது எவ்வளோ சிம்பிள் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடு தனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.